வெல்கம் டு ஐஃபை டிவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஐஃபை டிவி நேயர்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். என்னது நடிகை நயன்தாரா கர்ப்பமா அப்படின்ற விஷயத்தை கேட்டவொடனே நீங்களே ஷாக் ஆகிருப்பீங்க, நான் கூட ஷாக் ஆகிட்டேங்க. இந்த விஷயம்தான் தற்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டுருக்கு. ஏன்னா தமிழகத்தோட கனவு கண்ணி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தற்போது கர்ப்பமாக இருக்காங்கன்ற ஒரு விஷயம் தற்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அது எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தற்போது வந்து விஸ்வாசம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு படத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. தற்போது அந்த படத்துலேருந்து விலகி இருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் கூட அவங்க சொல்லலை. ஸோ அவங்களோட தெரிஞ்ச சர்க்கிளில் இதை விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு, அவங்க வந்து தற்போது கர்ப்பமாக இருக்கிறதுனால அந்த படத்தெல்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நயன்தாரா பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்புவை லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரபுதேவாவை லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவனை லவ் பண்ணாங்க. தற்போது யாரை லவ் பண்ணுறாங்க, எதனால் கர்ப்பமாயிருக்காங்க, அந்த விஷயம் அந்த இறைவனுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விஷயம் ஒன்றும் அஃபீஷியலாக எந்த நியூஸ் சேனல்லையும் சொல்ல, இந்த மாதிரி கர்ப்பமாயிருக்காங்கன்ற விஷயம் ஒரு சில ஊடகங்களில் பரவிட்டுருக்கு. ஸோ நம்ம தமிழக மக்களுக்கு தான் இந்த விஷயம் வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம தலைவியை ஸ்க்ரீனில் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம். இருந்தாலும் இது உண்மையாக இருக்குதா இல்லை பொய்யா இருக்குதான்றது இது வரைக்கும் தெரியல. பொய்யா இருந்தா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நன்றி. பண்ணுங்க.